Oh ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விரை நவமி திதி பகல் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு விசாகம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அதுவும் குறிப்பிட்டு ஒரு டைமை கொடுத்துருப்பா காலை ஏழு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு அஞ்சு வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பூமி பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய இந்த ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல்னு சொல்கிறா இல்லையா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நேரத்திலே ஒரு ஆறு விதமான செயல்களை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாளே சார் இது என்ன சார் செயல்கள் அவர் வாஸ்து புருஷன் நித்திரை விடுறதுனா நித்திரையிலேருந்து எழுந்திருக்கிறாருங்கிறது எங்களுக்கு புரியறது ஒரு ஆறு விதமான செயல்களை செய்கிறார் அதற்கு தான் நாம் இந்த பூமி பூஜையை போட வேண்டும் அப்படின்னு சொல்றாலே இது என்ன சார் கணக்கு அவர் என்னென்ன செயல்களை செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் என்பது ஒரு வருடத்திலே எட்டு நாட்கள் தான் வரும் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு விஷயம்தான் இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த திதியோ அல்லது வாரமோ அல்லது நட்சத்திரமோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் அவசியமே கிடையாது அதை எந்த தித்தியில் வேணா வரலாம் ஒரு அஷ்டமி நாமில வரலாம் ஒரு பிரதமே அன்னைக்கு வரலாம் அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி கிருத்திகன் எதில் வேணாலும் வரலாம் அதே மாதிரி தான் அது சனிவாரம் செவ்வாய்க்கிழமை எந்த கிழமையில வேணா வரலாம் அந்த தோஷங்கள் எதுவுமே இதற்கு கிடையாது இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கு வாஸ்து புருஷன் கண்டிப்பாக நித்திரையில் இருந்து எழுந்திருப்பார் இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது அவர் எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருப்பார்னு பார்த்தோம்னா மூணே முக்கால் நாழிகை என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றரை மணி நேரம் முழித்து கொண்டிருப்பார் இந்த ஒன்றரை மணி நேர கால அளவினை அவர் ஆறு பாகமாக பிரித்துக்கொள்கிறார் இந்த ஆறு பாகத்திலும் ஒவ்வொரு செயல்களை செய்கிறார் அப்படின்னு சொல்றார் முதல் பாகம் அதாவது ஆறு பாகமாக கரெக்டாக சரிசமமாக பிரிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு பாகமும் பதினைந்து நிமிடங்களை கொண்டதாக அமைகிறது முதல் பதினைந்து பாகத்திலே முதலாவதாக என்ன பண்றார்னு பார்த்தோம்னா தந்தாபனம் அப்படின்னு சொல்றா தந்தாபனம்னு சொன்னா பல் துலக்குதல் இந்த பல் துலக்குதல் மட்டுமல்ல இந்த காலை கடன்களை கழித்தல் அப்படின்னு சொல்றா இல்லையா தூங்கி எழுந்தவுடன் என்ன பண்ணுவா காலை கடன்களை கழி கழிக்க வேண்டும் அதனை செய்யக்கூடிய நேரம்தான் முதல் கால் மணி நேரம் உதாரணத்திற்கு நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னைக்கு வாஸ்து புருஷன் விழித்துக் கொண்டிருக்கின்ற கால அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோராயமாக நம்முடைய சென்னை கணக்கின்படி காலையில ஆறு ஐம்பதுக்கு நித்திரை விடுறார் அப்படின்னு சொன்னா ஒன்றரை மணி நேரம் எடுத்துட்டோம்னா காலையில ஆறு ஐம்பதுல இருந்து எட்டு இருபது மணி வரைக்கும் தான் முழிச்சுட்டு இருப்பார் இதுல முதல் பதினைந்து நிமிடம் அப்படின்னு எடுத்துண்டோம்னா காலையில ஆறு ஐம்பதுல இருந்து ஏழு ஐந்து மணிக்குள்ளாக காலை கடன்களை கழிக்கிறார் இந்த பல் துலக்குதல் அப்படிங்கிறத பண்றார் இரண்டாவது கால் மணி நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்நானம் அப்படின்னு சொல்றார் அதாவது இன்றைய தினத்திலே பொறுத்தவரை காலையில ஏழு அஞ்சு மணியிலிருந்து ஒரு ஏழு இருபது மணி வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்நானம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறார் இது எதுக்கு சார் பிரித்து கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா இந்த நேரத்திலே அதாவது இந்த தந்தாபனம் ஸ்நானம்லாம் சொல்கிறா இல்லையா இந்த நேரத்தில் எதுக்கு பூமி பூஜை போடணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேன் யூஸ் டாய்லெட்ஸ்லாம் இருக்குது இல்லையா கட்டண கழிப்பறைன்னு சொல்கிறா அதை யூஸ் அதை கட்டுவதற்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டிலேயே தோட்டத்து பக்கத்தில் வந்து நம்ம ஒரு பாத்ரூமும் ஒரு டாய்லெட்டும் எக்ஸ்ட்ராவாக போடணும்னு நினைக்கிறோம் வீடு இல்லாமல் தனித்து அதை தனியாக பண்ணுறோம்னு சொன்னால் அது போன்ற இந்த கழிப்பறைகளுக்கும் குளியல் அறை கட்டுவதற்கும் பூமி பூஜை போடுவதற்கு ஏற்ற நேரமாக இந்த முதல் அரை மணி நேர காலமானது அமைந்திருக்கிறது இதை வச்சுக்கணும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்நானம் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணுவா பூஜை அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவா இல்லையா ஆக மூன்றாவது கால் மணி நேரம் என்பது பூஜைக்கு உரியதாக ஆகிறது இந்த பூஜைக்குரிய நேரத்திலே தான் இந்த ஆலயங்களுக்கு பூமி பூஜை போடுறாள் இல்லையா அதாவது கோவில் கட்டுறதுக்காக பூமி பூஜை போடுறதுக்காக அந்த நேரத்துல தான் இந்த பள்ளம் அப்படிங்கிறத எடுப்பா ஆக இந்த மூன்றாவது கால் மணி நேரம் என்பது பூஜைக்குரியதாக இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தோம்னா நான்காவது கால் மணி நேரம் போஜனம் என்பதற்கும் ஐந்தாவது கால் மணி நேரம் என்பது தாம்பூலம் என்பதற்கும் பயன்படுகிறது இந்த செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் சொல்றார் இந்த நேரத்தில் தான் பொதுவாக நம்ம ஒரு வீடுன்னு கட்டுறோம் ஒரு குடியிருப்பதற்கான வீடு கட்டுவதற்கு இந்த நேரம் மிகவும் சிறந்த நேரம்னு சொல்றா இந்த பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்லும் கூட காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு ஐந்து மணி வரை பூமி பூஜை போடுவதற்கு ஏற்ற நேரம் சொல்றோம் இந்த நேரத்திலே நாம் குடியிருப்பதற்கான அதே மாதிரி போஜனம் அப்படின்னு சொன்னாலே ஹோட்டல் அப்படிங்கிற விஷயம் கூட இருக்கு இல்லையா ஒரு ஹோட்டல் கட்டுவதற்கு கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நேரத்துக்காக சொல்கிறோம் கடைசி கால் மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைய தேதியை பொறுத்தவரை காலையில் எட்டு அஞ்சுலேருந்து எட்டு இருபதுக்குள்ளே டைம் அப்படிங்கிற மாதிரி வர்றது இந்த மாதிரி கடைசி கால் மணி நேரம் என்பது மறுபடியும் சயனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது சயனம்னு சொன்னால் படுக்கை படுக்கையெல்லாம் விரித்து ரெடி பண்ணிட்டு அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படி கால் அப்படியே உட்காந்துருப்பா இல்லையா அது போன்ற நேரம் இது எதற்கு பயன்படுகிறதுன்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் லாட்ஜிங் அப்படிங்கிற விஷயம் மட்டும் வச்சிருக்கோம் பாருங்க இந்த லாட்ஜிங் கட்டுவதற்கும் சத்திரம் போன்ற அதாவது வந்து தங்குவதற்கு வந்து தங்கி ஒரு இடத்தினை கட்டுகிறார்கள் அதற்கு ஏற்ற நேரமாக இந்த கடைசி கால் மணி நேரம் என்பதும் அமைகிறது ஆக இந்த வாஸ்து புருஷினுடைய இந்த ஆறு செயல்கள் அதாவது தந்தாபனம் ஸ்நானம் பூஜை போஜனம் தாம்பூலம் மற்றும் சயனம் ஆக இந்த ஆறு செயல்களினுடைய அடிப்படையிலே இந்த செயல்களுக்குரிய இடங்களை நாம் கட்டத் துவங்கும் பொழுது அந்த இடமானது எந்த தடையும் இல்லாமல் விருத்திக்கு வரும் என்பதுதான் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்